கிரிவலப்பாதை திரு அண்ணாமலையார், துறவரன்னா என்ன, சன்னியாசினா என்ன, இந்த ட்ரெஸ்ஸை போட்ட பிறகு நம்மளுடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப அவங்க வந்து சாப்பாட்டையோ வேலைகளையோ மற்ற திருப்திகளையோ அவங்க நாடலை. ஒருத்தர் குளிக்காமல் நிறைய ஒரு சில சாதுக்களெல்லாம் பார்த்திங்கன்னா குளிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க அப்படி மாறி இருக்கும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், புழுதிகள் இது பண்ணி அழுக்காகி ஒரு 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 மாதிரி ஒரு அழுக்கு கலரில் மாறிடும். இப்போ இதுதான் என்ன சொன்னால், ஒரிஜினல் தேடுதல் உள்ள ஒரு நிலையில் இருக்கிறவங்களுடைய தன்மை அப்படி தான் இருக்கும். தான தர்மம் பண்ணுறது தான் நம்பர் ஒன் தர்மம் தான் இனி சொல்கிற மாதிரி ஒரு புகழ் அதிகமாக ஆகிடுது. இப்படி தர்மம்னு சொல்லி ஒரு சண்டாளன் இருக்கானா, அவன் நாட்டில் தான் இப்படி தான தர்மம்லாம் பண்ணிட்டு அலைகிறாங்களாம். தானம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏழைகள் இருக்கிறதுனால தான் தான தர்மமே இருக்குது. உண்மையான ஒரு தேடுதல் உள்ளவங்க கஷ்டப்பட்டு தேடுறதுக்காக தங்களை வீட்டை திறந்து நாட்டை திறந்து போகிற புத்தர்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால், மனைவி மக்களை திறந்தார், அரசாட்சி காத்திருந்து அதையும் திறந்தார். ஒன்றும் இல்லை, இந்த கிரிவலப்பாதை திரு அண்ணாமலையார், இந்த கிரிவலப்பாதையில் பெரும்பாலான துறவிகள் அவங்கள நம்ம போலின்னு சொல்ல முடியாது. அவங்க மனோநிலை அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், உழைக்காத சாப்பாடு கிடைக்குது, துணி கிடைக்குது, நமக்கு எல்லா சௌகரியம் கிடைக்குது, இதை விட நமக்கு வேற நம்ம இதே நம்ம ஒரு லைஃப் செட்டிலாக வச்சுக்கலான்னு மனநிலையில் மோர் தென் 90% பீப்புள் அப்படி இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த மக்களுக்கு இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இறைவன் பிராப்தத்தால் இந்த கோலத்தில் வந்துட்டோம். இந்த கோலத்துக்கு உண்டான ஆரம்ப கால பேசிக், அதாவது வந்து துறவரன்னா என்ன, சன்னியாசினா என்ன, இந்த ட்ரெஸ்ஸை போட்ட பிறகு நம்மளுடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாமவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ வேலை வேலைக்கு சாப்பாடு வருது, சாப்பிட்டோம், நாலு பேர்கிட்ட கும்பலாக கூடணும் பேசணும்னு அப்படியும் இல்லாமல், அவங்களுக்கு உங்களுடைய அமைப்பு மூலயமாகவோ உங்கள் மூலயமா வேறு ஏதாவது பெரிய அமைப்புகள் மூலயமாகவோ ஒரு அவேர்னஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிவகை ஏதாவது ஏற்படுத்த முடியுமா? இது இந்த மாதிரி ஒன்று செஞ்சால் நல்லதுன்னு நான் என்னுடைய மனநல ரொம்ப காலமாக, ஆனால் பகவான் எனக்கு யார் எந்த லிங்க் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இது என்னால் செய்ய முடியக்கூடிய வேலையும் கிடையாது. யாரோ சமூக அக்கறை உள்ள சிலர் உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க, நீங்கள் உங்களாலேயோ இல்லை உங்கள் மூலயமா யாரையாலேயோ இந்த ஒரு விட்டில் பூச்சி மாதிரி உழைக்கிறதுக்கு பால் மாறுற, அதே சமயத்தில் அவங்க வந்தவங்க வந்த பிறகு இந்த இடத்துக்கு வந்த பிறகு அவன் புண்ணியஸ்தனாக மாறணும். அவன் வெறும் சோத்தையும் ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு வெறும் சாதாரண ஒரு ஆன்மாவே வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் அவன் வீணாக போகிறத விட இந்த திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு உண்மையிலேயே அவன் புனிதனாக மாறணும். அதுக்கு நம்மளால் என்ன வழி செய்ய முடியுமா? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம். அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு அவசரமான வேலை, அது முடிக்காமல் முடியாது, அந்தளவுக்கு அவசரமான வேலை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பாட்டை மறந்துடுவோம், தூக்கத்தை மறந்துடுவோம். இந்த வேலை தான் நமக்கு பெருசாக தெரியும். இப்போ இதே மாதிரி தான் நினச்சி சொன்னால், இப்போ புத்தர் எடுத்துக்கிட்டான்னு சொன்னால், புத்தர் எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்கிறாங்க, ரமணர் எடுத்துக்கிடுங்க, அவங்க வந்து எதையோ ஒன்று அடையணும், எதையோ ஒன்று தேடணும், ஏதோ ஒரு அவங்களுக்கு எதையோ ஒன்று நம்ம ஏதோ ஒன்று அவங்க தொடர்பு கொள்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி அதை நோக்கிய பயணமாக இருக்குது. அப்போ அவங்க வந்து சாப்பாட்டையோ வேலைகளையோ மற்ற திருப்திகளையோ அவங்க நாடலை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் குளிக்காமல் நிறைய ஒரு சில சாதுக்களெல்லாம் பார்த்திங்கன்னா குளிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க அப்படி மாறி இருக்கும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், புழுதிகள் இது பண்ணி அழுக்காகி ஒரு 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 மாதிரி ஒரு அழுக்கு கலரில் மாறிடும். இப்போ இதுதான் என்ன சொன்னால், ஒரிஜினல் தேடுதல் உள்ள ஒரு நிலையில் இருக்கிறவங்களுடைய தன்மை அப்படி தான் இருக்கும். இப்போ அதே இதை நம்ம இமிட்டேட் பண்ணுறோம்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த காவி உடைங்கிறதே என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு அழுக்கு உடையை இமிட்டேட் பண்ணுறதுக்கு தான் காவி உடை வந்திருக்கு. உண்மையான அது உண்மையான அழுக்கு உடை தான், அது வந்து அவங்க உண்மையான கலர் வந்து அழுக்கு உடை தான். அது
அழுக்கு படிஞ்ச உடை தான் வந்து உண்மையான காய் உடை. அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே இல்லை, அவங்க எங்கேயோ இதுலேயோ ஈடுபாடாக ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கிறாங்கங்கிறது தான் அணுகுமுறை. ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் தெரியும், ஏன்னா எதையோ சீரியஸாக எதோ ஒன்று பண்ணுறாங்க, எதோ அடையணுங்கிற நோக்கத்தில் போகிறாங்க. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், யாராவது எதையாவது ஒன்று பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னால், இப்போ புத்தர் பேர் வாங்கிட்டார், ரமணருடைய நேம் அதிகமாக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது அவங்கள பின்பற்றி நாமளும் அதே மாதிரி ஆகணுங்கிற ஒரு இமிட்டேஷன் நிறையா வந்துடுது. இப்போ அந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சாதுக்களெல்லாம் காவி உடுக்கிறதே உடைய நோக்கமே வந்து அழுக்குடைய இமிட்டேட் பண்ணி காவி உடைய போடுறாங்க. அதெல்லாம் அது ஏதோ டூப்ளிகேட் தான், அது உண்மையான ஒரு அணுகுமுறை இல்லை அது. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம சாஸ்திரங்கள்லேயோ மற்றதுகளையோ அன்னதானத்தை வந்து பிரதானப்படுத்துகிறாங்க. யார் வேணாலும் சாப்பாடு போடு, பசி உள்ளவங்கள பட்டினி போடாத, பசின்னு கேட்குறவங்களுக்கு உணவு கொடுங்கிற மாதிரி யாருக்காவது முடிஞ்ச அளவில் நம்ம தான தர்மம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை இருந்துகிட்ருக்கு. அப்போ அந்த அணுகுமுறைங்கிறது காலங்காலமாக இருக்குது. அது வந்து இந்த சாதுக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடும் கிடச்சிருக்கு, அவங்க தேடுதலும் நிறைவு ஆயிடுது. தேடுதலையும் தேட வேண்டியிருக்கு. அவங்க சாப்பாட்டை தேடினான்னு சொன்னால் தேடுதல்னு போயிடும். இருந்தாலும் ஏதோ அவங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அணுகுமுறைங்கிறது அது ஒரு காலங்காலமாக வந்திருக்கு. பட் இருந்தாலும் இப்போ இதை பார்த்திங்கன்னு சொன்னால், எல்லாருமே சாதுக்கள் எல்லாருமே தேடுதல் உள்ளவங்களான்னு பார்த்தோன்னா, சொல்ல போனால் ஒரு 1000 ஒன்று என்ன, 10000 ஒன்று கூட இருக்காது. எல்லாருமே நிறையெல்லாம் வந்து எல்லாமே கொஞ்சம் டூப்ளிகேட் அம்சம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், அதையுமே நம்ம குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட இது பண்ணி வாங்கி பழைக்கிறாங்கன்னு சொன்னால் அதையுமே கூட குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ உள்ள நிலைமை அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து இப்போ சாதுக்கள் எப்படி இருக்கணும்னா, சாதுக்கள் சாதுக்களாக இருக்கணும். மற்றவங்களோட சம்சாரிகளை பொறுத்தளவில் அவங்க தர்மமானாக இருக்கணும், கொடுக்குறத கொடுக்கணும். இப்போ இது நம்ம சமுதாயமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தன்மையில் தான் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம இந்த நம்ம இது புராண கதைகளில் நம்ம மகாபாரதம் இந்த மாதிரி இதெல்லாம் வருது பார்த்திங்களா. அந்த மகாபாரதத்தில் ஒரு கதை, நம்ம நீங்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் அவங்களுக்குள்ள யுத்தம் ஏற்படுது. யுத்தத்தில் வந்து பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. தர்மனுக்கு வந்து முடிசூட்டப்படுது. முடிசூட்டப்பட்ட உடனே அப்போ தர்மன் முடிசூட்டதை கொண்டாடுற மாதிரி நிறைய தான தர்மங்கள் பண்ணுறான். அப்போ வந்து தர்மன் வந்து அந்த பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது தான தர்மம் பண்ணுறான். அப்போ எல்லாருமே புகழ்கிறாங்க. யாருமே இந்த மாதிரி தான தர்மம் பண்ணதில்லை, தான தர்மம் பண்ணுறது நம்பர் ஒன் தர்மம் தான் நீ சொல்கிற மாதிரி ஒரு புகழ் அதிகமாக ஆயிடுது. தர்மனும் பார்த்துக்கலாம், அவனுக்குமே நாம் பண்ணின மாதிரி யாருமே தர்மம் பண்ணலைங்கிற மாதிரி அவனுக்குமே தோணுது. இது வரைக்கும் மற்றவங்க ஏராளமாக பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லைன்னு சொல்லி தர்மனுக்குமே தோணிடுது. அப்போ சரின்னு சொல்லி இது பண்ணவர் கிருஷ்ணர் ஒரு நாள் தர்மனை, இப்போ நாம் கொஞ்சம் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி பாதாள உலகத்துக்கு போகிறாங்க. கிருஷ்ணரும் தர்மரும் போகிறாங்க. இப்போ பாதாள உலகத்தில் வந்து மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் அரசாட்சி பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ இவங்க வாயில் காப்பாளர்கிட்ட போய், இப்படி தர்மன் பாரத தேசத்தில் உள்ள தர்மன் வந்திருக்கிறாப்புல, அந்த வாயில் காப்பாளர்கிட்ட இப்படி சொல்லிட்டு தர்மன்னு சொல்லி பாரத கண்டத்திலேருந்து தர்மன் சொல்லி சக்கரவர்த்தி தர்மன் வந்திருக்கிறேன், உங்கள் அரசரை பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கிறோம், நானும் கிருஷ்ணரும் வந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே அந்த வாயில் காப்பாளன் போய் அங்கே மன்னர்கிட்ட அந்த மகாபலி சக்கரவர்த்திகிட்ட சொல்கிறாப்புல, தர்மன் வந்திருக்காப்புலான்னு சொல்லி. அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒருத்தன் தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே தர்மன்னு சொல்லி, அந்த சண்டாளனாக வந்திருக்கான், அந்த சண்டாளனை நான் பார்க்குறக்கு தயாரில்லைன்னு சொல்லி சொல்லி அனுப்பி விட்டுறான். உடனே அவன் அந்த வாயில் காப்பாளன் வந்து தர்மன்ட்ட சொல்கிறான், தான தர்மம் பண்ணுற சண்டாளனை நான் பார்க்குறக்கு விரும்பலைன்னு சொல்லி சொல்லிட்டாருன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இவனுக்கு தர்மனுக்கு ஒன்றும் உடலைன்னு, தான தர்மம் பண்ணுறது அப்புறம் சண்டாளனாக தான தர்மம் பண்ணுவான்னுட்டு சொல்லி இவனுக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு, சரி இருந்தாலும் அப்படி ஒரு மோசமான ஒரு நபரை நாமளும் பார்க்க வேண்டாம் நீ சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடையை கட்டிக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அவங்களுக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது. அப்போ ஒரு வீட்டில் கொஞ்சம் தண்ணி கேட்டு தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு லேடி வந்து ஒரு தங்க செம்பில் தண்ணி கொண்டு கொடுக்குறான். உடனே இவங்க தர்மன் வந்து அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு
அந்த செம்பை திருப்பி கொடுக்குறாப்புல. கொடுத்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா அந்த செம்பை அப்படியே தூக்கி தூர போட்டுருது. உடனே இவருக்கு என்ன, தங்க செம்பாச்சம்மா இதை போய் திருப்பி தூர போடுறிய, இதனை வச்சுக்கிட்டான்னா பயன்படுமான்னு சொல்லி தர்மன் கேட்குறாப்புல. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுன்னா, அவரும் சொல்கிறார், இந்த யாருக்காவது உனக்கு பிடித்தாலும் யாருக்காவது தானமாக தர்மமாக கூட அந்த செம்பை கொடுத்துடலாமேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்படி தர்மம்னு சொல்லி ஒரு சண்டாளன் இருக்கானா, அவன் நாட்டில் தான் இப்படி தான தர்மம்லாம் பண்ணிட்டு அலையிறாங்களாம், இப்படி எங்கள் நாட்டில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, யாருமே யாருக்குமே தானம் கொடுக்க முடியாது, தானம் வாங்குறதுக்கு இங்கே ஆளே கிடையாது, நான் யார்கிட்ட போய் கொடுக்குறது, அது நீங்கள் அப்படி எதுவும் தான தர்மம் வாங்கினா நீங்கள் அந்த தர்மம்னுட்டு ஒரு சண்டாளன் சாட்சி பண்ணுறானா, அங்கே போய் வாங்கினா தான் உண்டு நீ சொல்லி அந்த அம்மா சொல்லிடுது. இப்போ இதில் இந்த கதை எதுக்காக வந்துன்னு சொன்னால், தான தர்மம்னா என்னங்கிற கதை தான். தானம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, ஏழைகள் இருக்கிறனால தான் தான தர்மமே இருக்குது. இப்போ ஏழைகள் ஏன் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், முதல்ல அவங்க முதல்ல சரியான நிலையில் இல்லை, அவங்க வந்து நல்லா எல்லாருமே நல்லா இருக்கு, அவங்களுக்கு வேண்டியது அவங்களுக்கே கிடச்சிதுன்னு சொன்னால் கொடுக்கவும் வேண்டியதில்லை வாங்கவும் வேண்டியதில்லை. அதனால் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதனால் இப்போ இந்த சாதுக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இது அவங்க மேலேயும் மிஸ்டேக் இருக்குது, சமுதாயத்து மேலேயும் மிஸ்டேக் இருக்குது, அதனால் ரெண்டு பேருமே தப்பு தான், தானம் கொடுக்குறதும் தப்பு தான், தானம் வாங்குறதும் தப்பு தான். பட் இருந்தாலும் இது வந்து இந்த ஒரு பாரம்பரியம் எதுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு உண்மையான ஒரு தேடுதல் உள்ளவங்க கஷ்டப்பட்டு தேடுறதுக்காக தங்களை வீட்டை திறந்து நாட்டை திறந்து போகிற புத்தரெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால், மனைவி மக்களை திறந்தார், அரசாட்சி காத்திருந்து அதையும் திறந்தார். இப்போ என்னை பொறுத்தளவுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நானுமே என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ஏதோ தொழில் பண்ணி நிறையா வருவாயை ஈட்டியிருக்கலாம். இப்போ நானுமே வந்து வருவாய்க்காக முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு ஆன்மீகத்துக்காக முயற்சி பண்ணி தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான டைமை இது பண்ணோம். இப்போ உண்மையிலே பார்த்திங்கன்னு சொன்னால், ஆன்மீகத்தினுடைய எண்ட் பாயிண்ட் வந்து அந்த அளவுக்கு கூட அவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப எல்லாருமே நாம் வந்து திறந்த மனதோடு இருந்தோம்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும். நாம் ரொம்ப மனசை ரொம்ப மூடி வச்சுருக்குறோம், மூடி வச்சுக்கிட்டு நாம் வந்து பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறோம், கதவை திறக்க மாட்டாங்கன்னு சொல்கிறோம். கதவு என்னென்னு சொன்னால், கதவுக்கு அந்த பக்கத்தில் இருந்து யாரோ திறப்பாங்கன்னே நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் பூட்டியிருக்கிற நாம் இந்த பக்கத்தில் தான் பூட்டி வச்சுருக்குறோம். நாம் நம்ம கதவை திறந்தோம்னு சொன்னால், நாம் வந்து பூட்டி வச்சுருக்கிறதே நாம் தான். கதவை திறக்கிற சொல்லி தட்டி தட்டி பார்த்தோன்னா அந்த சைடில் யாருமே இல்லை, கடைசியில் முடியாமல் நாமளே ஏதோ ஒன்று பண்ணி நாம் தான் கதவை திறக்கிறோம். அதனால் நம்முடைய நம்ம நம்மளை லாக் பண்ணுறது தான் பிரச்சனை. இதில் வந்து நான் இந்த பிச்சை எடுத்துகிட்டு அலைவேன், அங்கே போய் அலைவேன், காடுகளை உட்காந்து பண்ணுவேன், இதை பண்ணுவேங்கிறதெல்லாம் கூட இது இல்லை. எல்லாமே நம்ம பிடிவாதத்தினால தான் நம்ம என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கோம், பிடிவாதத்தினால தான் தேடிக்கிட்டே இருக்கிறோம். பிடிவாதத்தை விட்டாலே போதும், எல்லாமே கிடைக்க வேண்டியதெல்லாம் நம்மகிட்டே இருக்குது. ஆன்மீகங்கிறதே ரொம்ப நம்ம ரமணர் சொல்வார், ஆன்மீகம் மற்ற சுலபம்னு சொல்லுவார், ஆன்ம வித்தை அதி சுலபம்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு சுலபமான விஷயந்தான். நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம இருக்கிற இடத்துலையே ஞானி ஆகலாம், எதுவுமே நமக்கு தடை இல்லை. உலகமும் நம்ம ஏதோ உலகமே நமக்கு தடையாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நாம் எல்லாத்தையும் இருந்து தப்பி ஓடி காட்டுக்களை போய் அழுக்கு உடைய கொடுத்துக்கிட்டு காவி உடைய கொடுத்துக்கிட்டு இல்லைன்னெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்துலையே ராஜாவாக இருக்கலாம். நீங்கள் இருக்க தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும்.